தமிழ் புத்தாண்டு பிளவ வருஷம். பிளவ வருஷத்து நாள்காட்டி வெளியிடப்பட உள்ளது. உங்களுக்கும் சரி, குடும்பத்தில் இருக்கும் இளைஞர்களுக்கும் ஏற்ற கதைகளாக பல புராணங்களிலிருந்து தேர்ந்தெடுத்து அவற்றை வண்ணப்படங்களோடு விளக்கி 12 பக்கங்கள் கொண்ட பெரிய நாள்காட்டியை இம்முறை வெளியிடுகிறோம். தலைப்பு: சத்தான வாழ்க்கைக்கு முத்தான கதைகள். எளிமையான கதைகள். நான் யார், அகிம்சை, நம்பி வந்தவனை கைவிடாதே, விளக்கேற்றுவதன் பலன், எளிய தானங்கள் எப்படி செய்யலாம், இசையினுடைய பெருமை, பக்தர்களிடத்தில் அபச்சாரப்படக்கூடாது, பாவங்கள் விலகுவதற்கு வழி, பிராயச்சித்தங்கள், ஜீவகாருண்யம், தாயின் சிறப்பு, நம்ம ராசியும் நட்சத்திரமும் என்ன செய்யும், பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய சிராத்தங்கள், விரதம் இருக்கும் முறைகள், இப்படி பல தலைப்புகளில் கதைகளை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறோம். அடியன் எழுதியிருக்கிறேன். தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டிலும் நாள்காட்டியை வெளியிடுகிறோம். அத்தோடு ஸ்ரீ விஷ்ணு புராணம், ஆக்னேய புராணம், பத்ம புராணம், பிரம்மாண்ட புராணம், கருட புராணம், நாரத புராணம், இவற்றை பற்றி அடியனுடைய நீண்ட உபன்யாசம் கொண்ட ஒரு ஒலித்தகடு, அதையும் இத்தோடு சேர்த்து கொடுக்கிறோம். கிஞ்சித்து தர்மம் .org எனும் வலைத்தளத்துக்கு செல்லவும், சிறு நன்கொடை செலுத்தி பதிவு செய்து கொள்ளவும். நாங்களே கொரியரில் அனுப்பி வைத்து விடுகிறோம். நீங்கள் வலைத்தளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம், அல்லது ட்ரஸ்டினுடைய வாலண்டியர்களை தொடர்பு கொள்ளலாம். அந்த வாலண்டியர் எங்கிருக்கிறார்கள் என்பது கடந்த ஆண்டு நாட்காட்டியின் கடைசி பக்கத்தில் இருக்கும். அவர்களில் யாரையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், உங்கள் ஊரிலே இருப்பார். இல்லையெனில் சென்னையை தொடர்பு கொள்ளலாம். 044-2466-2728-2466-2728. இல்லையென்றால் இமெயில் அனுப்பலாம், kinchitdharmam@gmail.com. நம்முடைய வாலண்டியர்கள் அனைவரும் உங்களை தொடர்பு கொள்வார்கள். அவசியம் ஆதரித்து இந்த தர்மத்தை மேலும் பலருக்கு பிரச்சாரம் பண்ண உதவும்படி பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நமஸ்காரம். திருமங்கையாழ்வார் ஒரு பாசுரத்தில் ஆற்றங்கரை வாழ்மரம் போல் அஞ்சுகின்றேன் என்று சொல்லுகிறார். ஆற்றங்கரையில் எவ்வளவு பெரிய மரம் இருந்தாலும் எப்போது வெள்ளம் வருமோ என்று அஞ்சும். ஆலமரமாக இருக்கட்டும், அரச மரமாக இருக்கட்டும், வேரோடு பறித்து கொண்டு விழ எவ்வளவு நிமிடங்கள் பிடிக்கும். ஆற்றங்கரையில் இருக்கும் மரம் எப்படி அஞ்சுமோ, அதைப்போல் இந்த சம்சாரம் என்னும் கடலில் இருக்கும் நான் அஞ்சுகிறேன். உலக இன்பங்கள், புலனின்பங்கள், உற்றார் உறவினர் பாசம், இதில் எப்படி வந்து எப்போது வெள்ளமென பாயுமோ என்று அஞ்சுகிறேன். இந்த அச்சத்திலிருந்து இறைவா நீதான் ரட்சிக்க வேண்டும் என்று பயந்து போய் பாடுகிறார். கேட்கும்போது எல்லாம் சரியாகத்தான் இருந்தது, பாட்டும் புரிந்தது. ஆனால் அதில் உள்ளே ஒரு குழப்பமும் அதனால் ஒரு உயர்ந்த கருத்தும் பொதிந்து கிடக்கின்றன. ஆற்றங்கரையில் இருக்கும் மரத்துக்கு ஆபத்து இருக்கிறது உண்மை. எப்போது வேணுமானாலும் அடித்து போகலாம். ஆனால் அந்த மரம் அச்சப்படுமா, பயப்படுமா? இல்லையே. மரத்துக்கு ஏது அறிவு? ஆற்றங்கரையில் இருக்கும் மரத்துக்கு ஆபத்து உண்டே தவிர அச்சம் கிடையாது. ஆனால் ஆற்றங்கரை வாழ்மரம் போல் அஞ்சுகின்றேன்னு சொல்லுகிறார். ஆழ்வாருக்கு அச்சம் இருக்கலாம், அது உண்மை, ஏன்னா அறிவுள்ளவர். நாம் அனைவருக்குமே அச்சம் இருக்கும், அறிவுள்ளவர்கள். ஆனால் ஆற்றங்கரை வாழ்மரம் போல்னு எடுத்துக்காட்டு சொல்லுகிறாரே, அதற்குத்தான் அச்சமே கிடையாதே. பின் ஏன் அப்படி பாடுகிறார்ங்கிற கேள்வி பிறக்கும். அதற்கு உரையாசிரியர் வியாக்கியாதான் வடமொழியில் சொல்லுவர், உரையாசிரியர் கூறுகிறார், அந்த சொற்றொடரை இரண்டாக பிரிக்கவும். ஆற்றங்கரையில் வாழும் மரம் போல் அப்படின்னு ஒரு பகுதி, அஞ்சுகின்றேன் என்பது அடுத்த பகுதி. ஆற்றங்கரையில் இருக்கும் மரம் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முயலுமா, காப்பாற்றிக் கொள்ளத்தான் முடியுமா? முடியாது. தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள இயலாது.
இதுதான் ஜடப்பொருள்களின் தன்மை. அச்சித்து நீ சொல்லுகிறோம், அச்சயத்தனம், ஜடப்பொருள்கள். அவைகள் தன்னைத்தானே காத்துக்கொள்ள இயலாது. அதே சமயத்தில் அச்சமும் படாது. இந்த ரெண்டும் மரத்துக்கு பொருந்தும். தன்னை காக்கும் முயற்சி அதற்கு தெரியாது, அச்சமும் தெரியாது. ஆழ்வார் சொல்லுகிறார், நான் அந்த மரத்தை போலே என்னை காத்துக்கொள்ளும் முயற்சியில் நான் ஈடுபட மாட்டேன். அதற்காகத்தான் இறைவா உன் திருவடிகளை பற்றுகிறேன். நானும் ஜடப்பொருளை போலத்தான், நானும் மரம், செடி, கொடி, கல்லு, மண்ணு, மலை போலத்தான். எதிலே? என்னை நான் காத்துக்கொள்ள மாட்டேன், அதில்தான் நான் ஜடப்பொருள். ஆனால் என்னிடத்தில் ஒரு மாறுதல் உள்ளது. நான் அறிவுடைய ஆத்மாவல்லவா? நீ என்ன கேட்பாய்? அறிவுடைய ஆத்மாவானபடியாலே உன்னை காக்கும் முயற்சியை நீயே செய்யலாமே என்பாய். அது என்னால் இயலாது, எனக்கு அவ்வளவு ஆற்றல் போராது. ஏதோ படிக்கலாம், உடம்பு சரியில்லை என்னால் வைத்தியரிடத்தில் போகலாம், சாப்பிடுவதற்கு சம்பாதிக்கலாம், வீடு கட்டலாம், இதற்கெல்லாம் ஆற்றல் உண்டே தவிர சம்சாரம் எனும் பெருங்கடலிலிருந்து வெளியே வருவதற்கு என்னால் என்னை காத்துக்கொள்ள இயலாது. மேலும் நீ இருக்கும்போது நானே அந்த முயற்சி செய்ய வேண்டும். நீதான் சர்வ வல்லமை படுத்தவன் இருக்கிறாயே. ஆகவே நான் ஞானமுடையவன், அறிவுடையவன் என்பதனாலே அச்சப்படுவேன். இப்படி சம்சாரத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறோமேனு பயப்படுவேன். அதுதான் ஞானம் இருப்பதற்கு அடையாளம். அதே என்னை காத்துக்கொள்ளும் முயற்சியில் ஈடுபட மாட்டேன், அதுதான் ஆற்றங்கரை வாழ் மரத்தை போல இருக்கிறேன் என்பதற்கு அடையாளம். நான் அறிவற்றவனாக இருப்பேன், என் முயற்சியில் ஈடுபடாத போது. நான் அறிவுள்ளவனாக இருப்பேன், சம்சாரத்தில் இருப்பதைக் கண்டு அச்சப்படும் போது. இதை கொண்டுதான் ஆழ்வார் இரண்டாக சொன்னார், ஆற்றங்கரை வாழ் மரம் போல் அஞ்சுகின்றேன். ஆற்றங்கரையில் இருக்கிற மரத்தைப் போலே என் முயற்சியில் ஈடுபட மாட்டேன், அஞ்சுகின்றேன். அந்த மரத்தை போல் அல்லாமல் அறிவுடையவனானபடியாலே சம்சாரத்தை கண்டு அச்சமும் படுவேன். ஒரு வாக்கியத்துக்குள் எவ்வளவு ஆழமான அர்த்தம்! ஜீவர்களான நம் ஒவ்வொருவருக்கும் இந்த ரெண்டு தன்மைகளும் இருக்க வேண்டும். பெருமானே காப்பார், அவரே சம்சாரத்திலிருந்து எடுத்து முக்தி அளிப்பார், அதில் நம் முயற்சி இல்லை என்பதிலே அச்சேதனத்தை போல ஜடப்பொருளைப் போல இருக்க வேண்டும். ஆனால் அது நடக்கும் வரை என்ன ஆகுமோ என்று அச்சப்படுவதிலே சைத்தன்யம், அறிவுடைய ஆத்மாவைப் போலே செயல்பட வேண்டும். இதைத்தான் திருவங்கியாழ்வார் கூறியிருக்கிறார். மீண்டும் மீண்டும் சிந்தித்து பார்ப்போம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.